தேனி மாவட்டம் சுருளி அருவியில் தண்ணீர் வரத்து சீரானதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறையினர் அனுமதி அளித்துள்ளனர். கடந்த சில நாட்களாக வடகிழக்கு பருவமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்திருந்தனர். இந்த நிலையில் நீர்வரத்து சீரானதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதி அளித்துள்ளனர். இதனால் ஏராளமான பொதுமக்கள் சுருளி அருவிக்கு வருகை தந்து உற்சாக குளிகள் போட்டு மகிழ்ந்தனர். வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடைந்துள்ளதை தொடர்ந்து தேனி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த ஒரு வாரமாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் தேனி மாவட்டம் பெரிய குளத்தில் உள்ள அனைத்து நீர்நிலைகளும் நிரம்பி வருகின்றன. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அதே நேரத்தில் மழை தொடர்ந்து பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. அரியலூர் மாவட்டம் வெண்மான் கொண்டான் கிராமத்தில் சாலை வசதியின்றி மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். கடந்த 3 ஆண்டுகளாக மண் சாலையை தார் சாலையாக மாற்ற வேண்டும் என மக்கள் கோரிக்கை வைத்து வரும் நிலையில் பெயரளவிற்கு செயல்படும் ஸ்டாலின் அரசு ஜல்லி கற்களை கொட்டி வைத்துவிட்டு 2 மாதங்களாக பணிகளை தொடங்காமல் கிடப்பில் போட்டுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். சாலை வசதி இல்லாததால் அவசர காலங்களில் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் வர மறுப்பதாகவும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு சாலை பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வைகை ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் வைகை அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 2360 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக அணை நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையால் மூலவைகை, முல்லைப்பெரியாறு, கொட்டக்குடி, வராக நதி ஆகிய ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் கடந்த 4 தினங்களில் வினாடிக்கு 400 கன அடி நீர்வரத்து இருந்த நிலையில் இன்று காலை 2360 கன அடியாக உயர்ந்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 57.19 அடியாகவும் நீர் இருப்பு 3,086 மில்லியன் கன அடியாகவும் உள்ளது. விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகேயுள்ள விஜயகரிசல் குளத்தில் நடக்கும் அகழாய்வில் கண்ணாடி மணி, பாசி மணி, சுடுமண் பொம்மைகள் முதல் அகழாய்வில், அழகிய சுடுமண் பானை ஓடுகள் 2ம் கட்ட அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்டன. தற்போது 3ம் கட்ட அகழாய்வில் மணி, காதணி மற்றும் சங்கு வளையல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இந்த அகழாய்வு சேதுபதி மற்றும் பாண்டி சேதுபதி ஆட்சி காலத்தை பிரதிபலிக்கும் என அகழ்வாராய்ச்சியாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பாம்பு கோவில் சந்தையில் 1.5 கோடிக்கு மேல் ஆடுகள் விற்பனை நடந்துள்ளது. பாம்பு கோவில் ஆட்டு சந்தையில் தென்காசி சுற்றுவட்டார பகுதியான கடையநல்லூர், சங்கரன் கோவில், சுரண்டை, சிவகிரி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் ஆடுகளை வாங்குவதற்கு குவிந்தனர். இந்நிலையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நடைபெற்ற ஆட்டு சந்தையில் ஆடுகள் விற்பனை களைகட்டியதாக வியாபாரிகள் கூறினர். அதன்படி ஆட்டு சந்தை 1.5 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனை நடைபெற்றிருப்பதாக வியாபாரிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளனர்.